அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடிஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எடுத்துக்காட்டு எத்தனை பார்க்க போகிறோன்னா 6.20 பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு புக்கில் போய் என்ன கொஸ்டின் கொடுத்துருவான்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து அப்படியே ஆன்சர் பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஃபார்முலாவை பார்த்துடலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு குறுக்கு பெருக்கள், ஆனால் இப்படி ப்ராக்கெட்டில் இருக்கும் போதில் அதை எப்படி எழுதணும்னா, மொதல் உள்ளதையும் மூணாவது உள்ளதையும் புள்ளி பெருக்களை வச்சு அடுத்து வெளியே உள்ளது மைனஸ் அடுத்து மொதல் உள்ளதையும் ரெண்டாவது உள்ளதையும் புள்ளி பெருக்களை வச்சு இன்னொன்று. இந்த ஃபார்முலாவை மறந்துடாதீங்க, இதை வச்சு தான் கணக்கே பார்க்க போகிறோம். இந்த கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டு 6.20 பார்த்துக்கோங்க. கொடுத்துருக்க கொஸ்டின் இதை வந்து ரெண்டையும் நிரூபிக்கணும் எப்படின்னு சொல்கிறேன். அதாவது கொடுத்துருக்க ரெண்டு சைட்லையும் நிரூபிக்கணும். அதாவது ஒன்று இதை எடுத்து அதை கொண்டு வரணும், இல்லாட்டா அதை எடுத்து ஆன்சராக இதை கொண்டு வரணும். உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன், எதில் இந்த மாதிரி குறுக்கு பெருக்கள் மட்டும் இருக்கோ அதை மட்டும் எடுங்க, ஏன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி தான் ஃபார்முலா இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது என்னது, ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் கிராஸ் சி வெக்டர் இப்படி இருக்குது. ஸோ இதை சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா, இதுக்கு பதிலாக ஏ வெக்டரையும் பி வெக்டரையும் நீங்கள் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதுக்கு போல் ஆல்ஃபா வெக்டர் போட்டுட்டு இன்ட்டு இப்போ எப்பயும் போல் ஏ வெக்டர் கிராஸ் சி வெக்டர் போட்டுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு ஃபார்முலா சொன்னேன், அதுபடி பார்த்தீங்கன்னா என்ன வரும், மொதல் உள்ளதையும் மூணாவது உள்ளதையும். ஸோ அப்போ ஆல்ஃபா வெக்டார் டாட் சி வெக்டார் வெளியில் ஏ வெக்டார் போட்டாச்சு, மைனஸ் அடுத்து ஆல்ஃபா வெக்டார் டாட் ஏ வெக்டார் வெளியில் இந்த சி வெக்டார் போட்டாச்சு. இப்போது அதுக்கடுத்து நீங்கள் எப்பயும் போல் ஆல்ஃபாவுக்கு பதிலாக ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டரை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் போட்டாச்சு டாட் சி வெக்டார் வெளியில் ஏ வெக்டார் இருந்துச்சு, மைனஸ் இங்கே அதே போல் ஆல்ஃபாவுக்கு போல ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் ஏ வெக்டார் வெளியில் சி வெக்டார் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒன்று சொல்லியிருக்கேன், ஒரு புள்ளி பெருக்கல் ஒரு கிராஸ் பெருக்கல் இருந்தால் அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த மாதிரி கட்டம் மாதிரி ப்ராக்கெட் போட்டு ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார், அதாவது உள்ள உள்ள மூணையும் கமா போட்டு எழுதணும். வெளியில் என்ன இருக்குது, ஏ வெக்டார் இருக்குது, மைனஸ் இங்கே அதே போல் தான் உள்ளே உள்ள தான் எழுதி கமா போடணும், ஏன்னா ஒரு புள்ளி பெருக்கால் ஒரு குறுக்கு பெருக்கல் இருக்குது. ஸோ இங்கே ஏ வெக்டார் பி வெக்டார் மறுபடியும் ஏ வெக்டராக இருக்குது, ஸோ ஏ வெக்டார் போட்டாச்சு வெளியில் சி வெக்டார். இப்போது ஒரே நம்பர் இந்த கட்டத்துக்குள்ளே ரெண்டு இது வந்தால் அதோடய வேல்யூ ஜீரோ, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜீரோ போட போகிறோம். ஸோ மைனஸ் ஜீரோ இன்ட்டு சி வெக்டார். ஸோ இங்கே ஜீரோ போட்டாச்சு. இது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஆன்சர் கேட்கலை, அவங்க எப்படி கேட்டிருக்காங்க, இந்த மாடலில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனால் நம்ம இதுக்கு பதிலாக அந்த முந்தாண்டி உள்ள ஸ்டெப்பை இங்கே எழுதிக்கலாம். அப்போ இங்கே என்ன எழுதுகிறோம், ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் போட்டாச்சு டாட் சி வெக்டார் அப்படின்னு எழுதியாச்சு, வெளியில் ஏ வெக்டார் தான் இருக்குது. ஸோ ஜீரோவால் இதை பெருக்குன்னா மொத்தமாக ஜீரோ ஆயிரும். ஸோ இதை அப்படியே விட்டுடலாம். பட் இங்கே இப்படி வந்திருக்கு, பட் அவங்க கொடுத்தது நம்மளுக்கு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் வெளியில் ஏ வெக்டார் இருக்குது, இது கரெக்டாக வந்துருச்சு, பட் இங்கே தான் சொதப்புது. அப்போது ஆன்சர் என்ன சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ வெக்டார் இதை எப்படி மாற்றி போட்டாலும் இந்த வேல்யூலாம் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து இதுக்குரிய ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெளியில் டாட்டுக்கு சி இருந்தாலும் ஓகே தான், டாட்டுக்கு ஏ இருக்கலாம். ஸோ அப்போது சி இருந்தால் ஏவையும் பியையும் கிராஸு, பி இருந்தால் சாரி ஏ இருந்தால் பியையும் சியையும் கிராஸ் பண்ணணும். ஸோ இந்த ரூல் படி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இதை அப்படியே மாற்றிக்கிறோம். ஸோ அப்போ இதை அப்படியே நம்ம மாற்றும் போதில் நம்மளுக்கு என்ன வரும், ஏவை நம்ம தனியாக வச்சுக்கிட்டு இந்த இதை மாற்றிக்கிறோம். ஸோ அப்போது மாற்றினா பி வெக்டார் கிராஸ் சி வெக்டாரை போட்டாச்சு, வெளியில் ஏ வெக்டார். இப்போது நம்ம இதைத்தான் நிரூபிக்கணும். ஸோ நிரூபிச்சாச்சு, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன கணக்கு தான், இதெல்லாம் ஈஸியாகவே புரிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம பிகின் ஸ்டடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.